हेलो चिल्ड्रन, वेलकम बैक टू सिक्स स्टैंडर्ड सोशल साइंस हिस्ट्री यूनिट टू द पोस्ट मयूरियन इंडिया पार्ट टू. इन प्रीवियस क्लास यू लर्न्ड सोर्सेस द सुंगस एंड कन्वास इन द नॉर्थ, सातवाहनास इन द साउथ, कंट्रीब्यूशंस ऑफ सातवाहनास. इन दिस वीडियो वी आर गोइंग टू सी अबाउट इंडो ग्रीक्स, इंडो पार्थियंस सागास. इंडो ग्रीक्स एंड इंडो पार्थियंस. After the conquest of northwestern India and the Punjab region, Alexander the Great left the conquered territories under provincial governors. Two of its eastern satrapies, Bactria and Parthia, revolted under their Greek governors and declared their independence. The satrapy of Bactria became independent under the leadership of Theodotus I and Parthia under Arsaces. After the decline of the Mauryan Empire, the Greek rulers of Bactria and Parthia started encroaching into the northwestern border lands of India. The Bactrian and Parthian settlers gradually intermarried and intermixed with the indigenous population. This facilitated the establishment of Indo-Greek and Indo-Parthian colonies அலாங் த நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா. இந்தோ கிரேக்கர்கள், இந்தோ பார்த்தியர்கள் வடமேற்கு இந்தியாவையும் பஞ்சாப் பகுதியையும் கைப்பற்றின அலெக்சாண்டர் அதை தன்னோட பிராந்திய ஆளுநர்களோட பொறுப்பில் விட்டுட்டு போனார். அதோட கிழக்கு பகுதியில் அமைஞ்சிருந்த பாக்டீரியா பார்த்தியா இந்த இரு சத்ராபிகள், அதாவது இது மாநிலங்கள்னு சொல்லுவோம், அவங்களோட கிரேக்க ஆளுநர்களோட தலைமையில் கிளர்ச்சி செஞ்சு அவங்களோட கீழே சுதந்திர அரசுகளாக மாறுச்சு. பாக்டீரியா சத்ராபி முதலாம் டயோடாடஸ் தலைமையிலையும் பார்த்தியா அர்சாகஸ் தலைமையிலையும் சுதந்திர அரசுகளாக அறிவிச்சிச்சு. மௌரிய பேரரசோட வீழ்ச்சிக்கு அப்புறமா பாக்டீரியா பார்த்தியா இந்த கிரேக்க அரசர்கள் இந்தியாவோட வடமேற்கு எல்லைப்புற பகுதிகளை ஆக்கிரமிச்சாங்க. இவ்வாறு குடியேறின இந்த பாக்டீரியர்களும் பார்த்தியர்களும் அவங்க குடியேறின இடத்துலையே வாழ்ந்த மக்களோட திருமண உறவு வச்சுக்கிட்டாங்க. இது இந்தியாவோட வடமேற்கு பகுதியில் இந்தோ கிரேக்கர் இந்தோ பார்த்தியர் குடியிருப்புகள் உருவாக உதவியாக இருந்துச்சு. ரூலர்ஸ் ஆஃப் இண்டோ கிரீக்ஸ். டெமிட்ரியஸ் ஃபர்ஸ்ட், ஹி வாஸ் த சன் ஆஃப் கிரீக்கோ பாக்டீரியன் ரூலர் யூதிடமஸ். ஹி வாஸ் கிங் ஆஃப் மாசிடோனியா ஃப்ரம் 294 டு 288 பிசி பிசிஇ. நியூமிஸ்மேட்டிக் எவிடன்ஸ் ப்ரூவ்ஸ் தட் டெமிட்ரியஸ் இஷ்யூட் பில்லிங்குவல் ஸ்கொயர் காயின்ஸ் with Greek on the obverse and Karosthi on the reverse. Scholars are not able to decide which of the three named Demetrius was the initiator of the Yavana era commencing from 2nd century BC BCE in India. முதலாம் டிமிட்ரியஸ், இவர் கிரேக்க பாக்டீரிய அரசர் யூதிடமஸ் அவரோட பையன். இவர் கிமு 294லேருந்து 288 வரைக்கும் மாசிடோனியாவில் அரசராக இருந்தார். டெமிட்ரியஸ் ஸ்கொயர் ஷேப்பில், அதாவது சதுர வடிவத்தில் இரண்டு மொழி வாசகங்களை கொண்ட காயின்ஸை வெளியிட்டார். இதை வந்து நாணய சான்றுகள் உறுதி செய்து இந்த காயின்ஸோட தலைப்பகுதியில் கிரேக்க மொழியும் பூப்பகுதியில் கரோஸ்தி மொழியும் இடம்பெற்றிருக்கும். டெமிட்ரியஸ் இந்த பேரில் வந்து மூணு பேர் இருந்தாங்க. அதனால் இந்த மூணு பேத்தில் யார் கிமு 2nd century தொடங்குகிற யவன சகாப்தத்தை தொடங்கி வச்சாங்க அப்படின்றத வரலாற்று அறிஞர்களால் சரியாக முடிவு செய்ய முடியலை. மினாண்டர், ஹி வாஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் நோன் இண்டோ கிரீக் கிங்ஸ். ஹி இஸ் செட் டு ஹவ் ரூல்டு அ லார்ஜ் கிங்டம் இன் த நார்த் வெஸ்ட் ஆஃப் த கண்ட்ரி. இஸ் காயின்ஸ் வர் ஃபவுண்ட் ஓவர் அண்ட் எக்ஸ்டென்சிவ் ஏரியா ரேஞ்சிங் ஃப்ரம் காபுல் வேலி அண்ட் இண்டோஸ் ரிவர் டு வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ். மெலிண்டா பன்ஹா, எ புத்திஸ்ட் டெக்ஸ்ட், இஸ் எ டிஸ்கோர்ஸ் பிட்வீன் பாக்டீரியன் கிங் மெலிண்டா அண்ட் த லேர்ன்ட் புத்திஸ்ட் ஸ்காலர் நாகசேனா. திஸ் மெலிண்டா இஸ் ஐடென்டிஃபைட் வித் மினாண்டர். மினாண்டர் இஸ் பிலீவ்ட் டு ஹவ் பிகம் எ புத்திஸ்ட் அண்ட் ப்ரமோட்டட் புத்திசம். மினாண்டர், இவர் நன்கு அறியப்பட்ட இந்தோ கிரேக்க அரசர்களில் ஒருத்தர். இவர் வடமேற்கு பகுதியில் மிகப்பெரிய அரசு ஆட்சி செஞ்சதாக சொல்லப்படுது. இவர் வெளியிட்ட காயின்ஸ் வந்து நிறைய இடங்களில் கிடச்சிருக்கு. எங்கே அப்படின்னா, காபூர் பள்ளத்தாக்கில் ஆரம்பித்து சிந்து நதியை கடந்து மேற்கு உத்தரப்பிரதேசம் வரைக்கும் இந்த நாணயங்கள் கிடச்சிருக்கு. மெலிந்த பன்கா அப்படின்றது ஒரு நூல். இந்த நூலில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா,
பாக்டீரிய அரசன் மிலிந்தா அவருக்கும் பௌத்த அறிஞர் நாகசேனாவுக்கும் நடந்த உரையாடலை தான் இந்த நூலில் சொல்லியிருக்காங்க. இந்த மிலிந்தா அப்படின்றது தான் மினாண்டர் அப்படின்னு அடையாளப்படுத்தப்படுது. மினாண்டர் பௌத்தரா மாறி பௌத்தத்தோட வளர்ச்சிக்கு பணியாற்றியதாகவும் சொல்லப்படுது. கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் இண்டோ கிரீக்ஸ் காயினேஜ். இண்டோ கிரீக் ரூலர்ஸ் இன்ட்ரடியூஸ்ட் எ டை சிஸ்டம் அண்ட் ப்ரொடியூஸ்ட் ப்ராப்பர்லி ஷேப்ட் காயின்ஸ் வித் இன்ஸ்கிரிப்ஷன் சிம்பிள்ஸ் அண்ட் என்கிரேவ்ட் ஃபிகர்ஸ் ஆன் தெம். இண்டியன்ஸ் லேர்ன்ட் திஸ் ஆர்ட் ஃப்ரம் தெம். ஸ்கல்ப்சர். த காந்தாரா ஸ்கூல் ஆஃப் இண்டியன் ஆர்ட் இஸ் ஹெவிலி இன்டெப்டட் டு கிரீக் இன்ஃப்ளூயன்ஸ். த கிரீக்ஸ் வேர் குட் கேவ் பில்டர்ஸ். த மகாயனா புத்திஸ்ட் லேர்ன்ட் the art of carving out caves from them and became skilled in rock cut architecture. இந்தோ கிரேக்கர்களின் பங்களிப்பு. காயினேஜ் நாணய முறை. இந்தோ கிரேக்க ஆட்சியாளர்கள் அச்சு வார்க்கிற முறையை அறிமுகம் செஞ்சாங்க. அழகான சரியான வடிவங்களில் காயின்ஸை வெளியிட்டாங்க. இந்த காயின்ஸில் எழுத்துக்களும் சின்னங்களும் உருவங்களும் பொறிக்கப்பட்டுச்சு. இந்த முறையை இந்தியர்கள் வந்து இவங்கள்ட்ட இருந்து கற்றுக்கிட்டாங்க. ஸ்கல்ப்சர் சிற்பங்கள். இந்தியாவோட காந்தார கலைப்பள்ளி கிரேக்கர்களோட சிற்பக்கலைக்கு சிறந்ததொரு எடுத்துக்காட்டாக இருக்குது. கிரேக்கர்கள் குகைகளை அமைக்கிறதுல சிறந்தவங்களாக இருந்தாங்க. மகாயான பௌத்தர்கள் குகைகளை குடைந்தெடுக்கிற முறையை கிரேக்கர்கள்ட்டிருந்து கற்றுக்கிட்டாங்க. இது மூலமாக குடைவரை சிற்ப கட்டடக்கலையில் சிறப்புத்திறன் பெற்றவர்களாக இருந்தாங்க. ரூலர்ஸ் ஆஃப் இண்டோ பார்த்தியன்ஸ் பாலவாஸ். இண்டோ பார்த்தியன்ஸ் கேம் ஆஃப்டர் த இண்டோ கிரேக்ஸ் அண்ட் த இண்டோ சித்தியன்ஸ் ஹூ வேர் இன் டேர்ன் டிஃபிட்டட் பை த குஷானஸ் இன் த செகண்ட் ஆஃப் ஆஃப் த ஃபஸ்ட் செஞ்சுரி ஏடிசிஇ. இண்டோ பார்த்தியன் கிங்டம் ஆர் கோண்டோஃபரி டைனஸ்ட்ரி வாஸ் ஃபவுண்டட் பை கோண்டோஃபெர்னஸ். த டொமைன் ஆஃப் இண்டோ பார்த்தியன்ஸ் கம்ப்ரைஸ்ட் காபுல் அண்ட் காந்தாரா. த நேம் ஆஃப் கோண்டோஃபெர்னஸ் இஸ் அசோசியேட்டட் வித் த கிறிஸ்டியன் அப்போஸ்டல் செயின்ட் தாமஸ். He came to India and according to Christian tradition visited the court of Gondopheners and embraced Christianity. இந்தோ-பார்த்திய அரசர்கள் பகலவர். இந்தோ-கிரேக்கர் இந்தோ-சித்தியர் இவங்களுக்கு அப்புறமா இந்தோ-பார்த்தியர் வந்தாங்க. இவங்களை தொடர்ந்து இந்தோ-கிரேக்கரும் இந்தோ-சித்தியரும் கிபி முதலாம் நூற்றாண்டோட பிற்பாதியில் குஷானர்களால் தோற்கடிக்கப்பட்டாங்க. இந்தோ-பார்த்திய அரசு அல்லது கோண்டோபரித் வம்சம் இது வந்து கோண்டோபெர்னஸால் நிறுவப்பட்டுச்சு. இந்தோ பார்த்தியர் ஆட்சி செஞ்ச பகுதி காபுல் காந்தாரா இந்த பகுதிகளை உள்ளடக்கியதாக இருந்துச்சு. கோண்டோஃபெர்னஸ் இந்த பேர் கிறிஸ்தவ உபதேசியார் புனித தாமஸ் இவரோட தொடர்புடையதாக இருக்குது. கிறிஸ்தவ வழிமுறைப்படி இந்த புனித தாமஸ்ன்றவர் கோண்டோஃபெர்னஸோட அரசவைக்கு வந்து அவரை கிறிஸ்தவத்துக்கு மதமாற்றினதாக சொல்லப்படுது. சாகஸ். The Indo-Greek rule in India was ended by the Sagas. Sagas as nomads came in huge number and spread all over northern and western India. The Sagas were against the tribe of Turki nomads. Sagas were Scythians, nomadic ancient Iranians and known as Sagas in Sanskrit. Saga rule was founded by Maus or Mogain in the Gandhara region. And his capital was Sirkap. His name is mentioned in Mora inscription. His coins bear images of Buddha and Shiva. Rudradaman was the most important and famous king of Sakas. His Junagadh or Girnar inscription was the first inscription in chaste Sanskrit. In India, the Sagas were assimilated into Indian society. They began to adopt Indian names and practice Indian religious beliefs. The Sagas appointed satrapas or satraps as provincial governors to administer their territories. Sagargal. இந்தியாவில் இந்தோ கிரேக்கரோட ஆட்சியை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தவங்க தான் இந்த சாகர்கள். நாடோடி இனத்தவரான இவங்க நிறைய எண்ணிக்கையில் இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சு வடக்கு அப்புறம் மேற்கு இந்தியா முழுவதும் பரவியிருந்தாங்க. இவங்க துருக்கிய நாடோடி பழங்குடியினருக்கு எதிரானவங்களாக இருந்தாங்க. சாகர்கள் பண்டைய நாடோடி இன ஈரானிய சித்தியர்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. சமஸ்கிருத மொழியில் இவங்க எப்படி அழைக்கப்பட்டாங்கன்னா சாகர்கள். இந்த சாகர்களோட ஆட்சி மாவோஸ் அல்லது மோகா இவங்களால் காந்தார பகுதியில் நிறுவப்பட்டுச்சு. இவரோட தலைநகர் சிர்காப். மோரா கல்வெட்டில் இவரோட பேர் குறிப்பிடப்பட்டிருக்கு. இவரோட காயின்ஸில் புத்தர் சிவன் இவங்க ரெண்டு பேத்தோட உருவங்களும் பொறிக்கப்பட்டிருக்கு.
சாகர் வம்சத்தோட மிக முக்கியமான புகழ்வாய்ந்த அரசர் ருத்ரதாமன். இவரோட ஜூனாகத் அல்லது கிர்னார் கல்வெட்டு தூய சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட முதல் கல்வெட்டு. இந்தியாவில் சாகர்கள் இந்திய சமூகத்தில் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்தாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அவங்க இந்திய பெயர்களை வச்சுக்கிட்டாங்க. இந்திய மத நம்பிக்கைகளையும் ஏற்க ஆரம்பித்தாங்க. சாகர்கள் சபத்ராபஸ் அல்லது சத்ரப்ஸ் இந்த பெயர்களில் பிராந்திய ஆளுநர்களை நியமித்து தங்களோட பகுதிகளை நிர்வாகம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஓகே சில்ட்ரன், இன் திஸ் வீடியோ வி சா அபவுட் இண்டோ கிரீக்ஸ் இண்டோ பார்த்தியன்ஸ் சாகாஸ். நெக்ஸ்ட் வீடியோ வி வில் சி குஷானஸ். தேங்க்யூ சில்ட்ரன்.